வாழ்க்கை தத்துவங்கள். வாழ்க்கையில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்களே அதிகம். வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தந்துவிடுகிறது. இங்கு நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான், எப்போதாவது வந்து போவதுதான் இன்பம் என்பதை உணர வைத்து விடுகிறது வாழ்க்கையில் சில தருணங்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் மத்தியில்தான் சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரின் வாழ்க்கை. உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். வாழ்வதற்கு செலவு மிக குறைவுதான், ஆனால் அடுத்தவர்களைப் போல வாழத்தான் செலவு மிக அதிகம். சமுதாயத்தால் கிழிக்கப்பட்ட உன் இதயத்தை தனிமை கொண்டு தேய்த்துக் கொள். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். முட்டாள்களின் ராஜாங்கத்தில் அறிவாளிகள் என்றைக்குமே பைத்தியக்காரர்கள்தான். கடந்து செல் அல்லது கண்டு கொள்ளாமல் செல், அவ்வளவுதான் வாழ்க்கை. அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போது முடிவு செய்யாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை? எண்ணத்திற்கேற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கேற்ப எண்ணங்களை குறைப்பது நலம். சிறகுகள் கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவைகள் கிடைத்தாலும் பறப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், அதில் தவறேதும் இல்லை. அடுத்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. சிலரின் அன்பும் அப்படிதான். எப்போது ஊமையாகவே இருந்து விடாதே, வாழ்க்கை ஊனமாக்கிவிடும். பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு. எவ்வளவு சொல்லியும் புரியாதவர்களிடம் விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேலானது. சில காயங்கள் ஆறாமல் இருப்பதே நல்லது, மீண்டும் காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கலாம்.